ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரிவர் ஃபிஷ்ஷை தான் பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு நெட்டு, அப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த ஃபுட்டு தான் பாருங்கள், ஒசாக்கி பேக்கெட்டே 60 ரூபா தான். அப்புறம் ஒரு சின்ன ஒரு டேக்கு. இங்கே பிடிக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து நான் திருப்பி ஆற்றுலேயே விட்டுருவேன், ஸோ அதனால் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டேன். வாங்க இப்போ தண்ணி ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து தண்ணி கொண்டு வரக்கூடாது, நம்ம தண்ணி இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். தண்ணியை மட்டும் கொஞ்சம் கலங்கள் இல்லாமல் பிடிச்சிக்கோங்க. இங்கே கொஞ்சம் ஃபுட்டு போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி மீன் பிடிக்கிறதுக்காக. இப்போ தண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பண்ணியாச்சு. தண்ணி கொஞ்சம் கலங்கலாக தான் இருக்கும், அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக ஆரம்பிச்சிடும், ஸோ எந்த கவலையும் இல்லை. வாங்க நம்ம இப்போ எப்படி கேட்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கப்பீஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி ஃபுட்டு போட்டிருக்கேன் பாருங்க, தெரியுதான்னு பாருங்க. கொஞ்சம் ஃபுட்டை மட்டும் காட்டுறீங்க. பொதுவாக இந்த மாதிரி குளத்தில் மட்டும் நீங்கள் இறங்கி மீன் பிடிக்கக்கூடாது, வெளியே இருந்து தான் மீன் பிடிக்கணும். ஏன்னா குளத்தில் இருக்கிற மீன் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நெட்டு வெளியே வச்சு பிடிக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஃபுட்டு தான் மாட்டிருக்கு இந்த வாட்டி மாட்டில். ஸோ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, ஸோ மீன் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த வாட்டியும் மிஸ் ஆகிடுச்சு. கப்பீஸுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ரிவரில் அதிகமாக கிடைக்கும், ஸோ நிறைய கப்பீஸ் தான் இருக்குது இங்கே. கப்பீஸோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமாக கப்பீஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இறங்கி பிடிக்கக்கூடாது, ஏன்னா தண்ணி தேங்கியிருந்தால் அதில் நிறைய ஆபத்து இருக்கும். நீங்கள் ஒரு மீனை ஒரு வாட்டி விட்டீங்கன்னு வைங்க, மற்ற மீனுக்கு எல்லாம் சிக்னல் பண்ணிடும். ஸோ ஓடுற தண்ணியில் வேணால் நீங்கள் உள்ளே போய் பிடிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன நெட்டை வச்சுட்டு நீங்கள் உள்ளே போய் பிடிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த மாதிரி வெளியே இருந்தே பிடிக்க கப்பீஸ் வந்துருக்கு இப்போ கொஞ்சம். எல்லாம் ஃபுட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது கப்பிலாம். இந்த வாட்டியும் மிஸ் ஆகிடுச்சு, ஏன்னா வெயில் நேரத்தில் அவ்வளோவா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வாட்டி மாட்டலனா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வேறு இடத்துல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அதே இடத்துல ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு நிறையா சிக்னல்லாம் தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்குது, ஸோ வெளியேறதே பிடிக்கலாம். இந்த வாட்டியும் மிஸ் ஆகிடுச்சு, எதிர்பார்த்ததோட ரொம்ப வேகமாக இருக்குது. ஒரு கண்டுக்குட்டி வேறு வருது ஜி, கண்டுக்குட்டியை காட்டுங்க. நல்ல வேலை தண்ணியில் வாய் வைக்கல. கப்பீஸ்லாம் நடிச்சு பார்த்ததோட ரொம்ப வேகமாக இருக்குங்க. பொதுவாக வெயில் நேரத்தில் பிடிக்காதீங்க, ஏன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஃபிஷ்ஷஸ்லாம். அதே மாதிரி வெளியே வராது வெயில் நேரத்தில், ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கப்பிஸ் இருக்கு. ஃபுட்டு தான் பாட்டுது பாருங்க. ஒரு வாட்டி பாட்டிலோட வேறு இடத்துல ட்ரை பண்ணுது. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் நாங்கள் நிறையா கப்பீஸ் பிடிச்சோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்குது. இது வரைக்கும் பிடி வந்து ஒரு 10 நிமிஷம் மேலே ஆகுது, ஆனால் ஒரு கப்பி கூட பாட்டில. ஆ, இந்த வாட்டி பாட்டிக்குச்சு ஜி. கப்பீஸை காட்டுதான், வைல்டு கப்பி இப்படி தான் இருக்கும், உடம்புல கலரே இருக்காது, தெரிதான் பாருங்க. சரி, நம்ம டேக்கில் விட்டுடலாம் இப்போதைக்கு, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது, தாங்காது. இது வரைக்கும் 3 கப்பி பிடிச்சிருக்கோம் ஜி. நீங்கள் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ்அப்பில் காட்டுதான். சைடில் எப்படி 3 கப்பி மாட்டி இருக்கு இது வரைக்கும். இது எல்லாமே வைல்டு கப்பி தான், உடம்புல கலர் இருக்காது வைல்டு கப்பியை பொறுத்த வரைக்கும். வைல்டு கப்பியில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, மோஸ்ட்லி மேல் அவ்வளோவா மாட்டாது, ஃபீமேல் தான் மாட்டோம். ஏன்னா ஒரு 10 ஃபீமேல் இருக்குன்னா ஒரு மேல் மட்டும்தான் இருக்கும் வைல்டு கப்பியில். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கப்பி பிடிக்கலாம். இந்த இடத்துல கரெக்டாக மாட்டுது, ஏன்னா தண்ணி ரொம்ப ஆழம் கம்மியாக இருக்கு. இப்பயும் மாட்டியிருக்கு, இந்த வாட்டி 2 கப்பி தான் மாட்டியிருக்கு, 2 ஃபீமேல் தான் பாருங்க. ஐயோ, 1 கிலோ போயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு 5 கப்பி மாட்டியிருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா டிராகன் கப்பின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா சைனாவில் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சி காட்டுற டிராகன் கப்பி. சாதா கப்பிக்கும் டிராகன் கப்பிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா தலையில் லைட்டு மாதிரி இருக்கும், அதான் டிராகன் கப்பின்னு சொல்லுவோம் ஜி. அந்த டிராகன் கப்பியை காட்ட முடியுதான்னு பாருங்க. வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, கிளியராக தெரியல. இப்பயும் கப்பி தான் மாட்டியிருக்கு சி, காட்டுங்க. கப்பி மட்டும் மாட்டில், கப்பியோட குட்டியும் மாட்டியிருக்கு. குட்டியை வெளியே விட்டுடலாம், ஏன்னா குட்டி ரொம்ப நேரம் தாங்காது. வாங்க, நம்ம டேங்கில் போட்டுடலாம் எல்லாமே. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற ஃபிஷ்ஷை நீங்கள் உங்கள் ஃப்ளவரானு கூட ஃபீட் பண்ணலாம், ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபீட் பண்ணது இல்லை, ஏன்னா எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஃபீட் பண்ணுறதும். நான் பொதுவாக ஃப்ளவரானுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பம்ப்ஸ் போடுவேன், அப்புறம் பிளட் பம்ப்ஸ் போடுவேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எறாவை நல்லா ஃப்ரோசன் பண்ணியே போடுவேன். இந்த மாதிரி லைவ் ஃபிஷ்ஷஸ் கொடுக்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த இடத்துல தான் நிறைய கப்பி மாட்டியிருக்கு. ஒரு மேல் கப்பியாச்சு பிடிச்சி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி கப்பி தான் மாட்டியிருக்கு. திரும்பியும் ஜி கொஞ்சம் க்ளோஸ்அப் காட்டுங்க. இதெல்லாம் கப்பியில் ரொம்ப குட்டி சைஸு, தெரியுதான்னு பாருங்க. கையில் இருக்கு பாருங்க, இதுதான் சைஸ் ரொம்ப சின்னது. இதெல்லாம் விட்டுலாம் தாங்காது. எப்போ நீங்கள் குட்டி கப்பியை மட்டும் பிடிக்காதீங்க, ஏன்னா குட்டி கப்பி 5 நிமிஷம் மேலே தாங்காது. இப்போ பார்க்க போகிறது நம்ம டிராகன் கப்பி ஜி. அந்த டிராகன் கப்பியை மட்டும் எடுக்க, தலையில் மட்டும் லைட்டாக ஒயிட் கலரில் ஒரு ஸ்பாட் வரும், அதான் டிராகன் கப்பின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி சைனாவில் தான் அதிகமாக இருக்கும் இந்த டிராகன் கப்பி. இது பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் டிராகன் கப்பியை மட்டும், ஏன்னா இது மற்ற கப்பியோட ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் டிராகன் கப்பி. ஒன்ஸ் டிராகன் கப்பியை பிடிச்சிங்கன்னா ரொம்ப லக்கி நீங்கள், ஏன்னா பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் டிராகன் கப்பி மட்டும். அதே மாதிரி டிராகன் கப்பிக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாசல் ஃபின்னு சொல்லுவோம், அதுலேயும் கொஞ்சம் கலர் வந்திருக்கும் பிளாக் கலரில்.
நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் அந்த ட்ராகன் கப்பியை உங்களால் பிடிக்க முடியும். ஜி கொஞ்சம் க்ளோஸ்அப் காட்டுதா, சேரு தான் மாட்டுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டு ட்ராகன் கப்பி மட்டும் நீங்கள் குளத்தில் மீன் பிடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மீன் பிடிங்க, ஏன்னா குளத்தில் நிறையா சேர் இருக்கும், உங்கள் காலை உள்ளே இழுத்துட்டு போயிடும். நீங்கள் ஆற்றுல பிடிக்கிறதுக்கும் குளத்தில் பிடிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஜி அங்கே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரோசி பாபு இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் பிடிக்கும் போதும் ரோசி பாபாவை பிடிக்க முடியல, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டைகர் பாபா விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரோசி பாபு மட்டும். ஜி அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் அப் பண்ணு. தெரியலையா தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலாக இருக்குது, அதே மாதிரி வெயில் உச்ச தலையில் அடிக்குது, ஸோ கிளியராக தெரியல எதுவுமே. இருக்க முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சி காட்டுற ட்ராகன் கப்பியும் இல்லை ரோசி பாபாயும் ட்ராகன் கப்பி நினச்சி பார்த்ததோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. கையில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ராகன் கப்பியை, இருந்தாலும் குட்டியை பிடிக்கலாம், குட்டி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காது. குட்டி வலையை கொண்டு போனாலே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் ட்ராகன் கப்பியை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களை பிடிச்சி காட்டுற வெயிட் பண்ணுதான். மிஸ் ஆயிடுச்சு. இந்த வாட்டியும் மிஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் மூணு வாட்டி அட்டம் பண்ண, இருந்தாலும் பிடிக்க முடியல. ஆனால் குட்டி மாட்டி இருக்கு. ஜி அதை அப்படியே காட்டுதா, இதுதான் டிராகன் கப்பியோட குட்டி. இதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் அவ்வளோ தெரியாது தலையில், இதை விட்டு நான் குட்டி தாங்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டிராகன் கப்பியோட ஃபீமேல் இது, இதுக்கு அவ்வளோ தலையில் கலர் இருக்காது. பாருங்கள் பாருங்கள், லைட்டாக இங்கே சைடில் மட்டும் க்ரீன் கலரில் தெரியும். கண்ணாண்ட பாருங்க, சரி ஜூம் பண்ணி காட்டுங்க. கண்ணாண்ட மட்டும் கலர் இருக்கும். இதே மாதிரி வயிற்றில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட் இருக்கும். இதை வச்சு தான் ஃபீமேலில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான். இது வைல்டு கப்பியும் ட்ராகன் கப்பியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஃபீமேலில் மட்டும். விட்டுடலாம், விட்டாச்சு. ஆழமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் கப்பி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டிவ் கப்பின்னு சொல்கிற ரிவர் கப்பி தான் இங்கே இருக்குது ஓரத்தில். இந்த கப்பியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மேல் மாட்டலை இது வரைக்கும். இது வரைக்கும் ஒரு 12 கப்பிக்கிட்ட பிடிச்சிருப்பேன், ஆனால் எல்லாமே ஃபீமேல் தான் மாட்டியிருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஃபீமேல் தான் இருக்குது. கப்பியை மட்டும் பிடிச்சி கொஞ்சம் போர் அடிக்குது, வேறு எதாவது ரோசி பாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோசி பாப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கார்னரில் இருக்காது, கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது. நம்ம ஃபுட்டு போட்டு வெயிட் பண்ணியிருக்கோம், ஒரு ரோசி பாபாச்சும் பிடிக்கலாம் தான் இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணுறோம். லாஸ்ட் டைமும் வந்தோம், வீடியோ எடுக்க முடியல ரோசி பாபு மட்டும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டு ரோசி பாபு பொறுத்த வரைக்கும். இந்த வாட்டியும் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்க்காத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரோசி பாப் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கப்பீஸ் தான் அதிகமாக இருக்குது. பிடிக்க பார்க்குறேன், மாட்டிக்கிச்சு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபீமேல் தான். இது வரைக்கும் ஃபீமேல் தான் மாட்டிகிட்டு இருக்கு, ஒரு வாட்டி கூட மேல் மாட்டலை, அதுதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. பாருங்கள் வயிற்றில் ஒரு கருப்பு கலர் ஒரு ஸ்பாட் இருக்கும், இதை வச்சு தான் நம்ம ஃபீமேலில் கண்டுபிடிக்க முடியும். இது நம்ம டேங்கில் விட்டுடலாம், போகும்போது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம். அது வரைக்கும் எல்லாம் டேங்க்லேயே இருக்கட்டும்.
யூஸ்வலாக இந்த மாதிரி ரிவர் இதுதான் பாட்டு அந்த மாதிரி பிடிக்கிற ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போகிற வழியிலே அது இறந்து போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அதை விட்டுருக்காட்டிங்க. ஒரு நேச்சராக இருக்க ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் நேச்சராக தான் வச்சு வளர்க்க முடியும். நீங்கள் ரிவர்லேருந்து சில பொருள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். லைவ் பிளான்ட்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயில்ஸ் ஏதாவது ஒரு நத்தம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரிவர் ஃபிஷ்ஷஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு அந்த ட்ராகன் கப்பிஸை இப்போ காட்ட போகிறேன். இந்த வாட்டி சேர் தான் மாட்டியிருக்கு, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது ட்ராகன் கப்பிஸ் மட்டும். தலையில் மட்டும் லைட்டு மாதிரி இருக்கும். ட்ராகன் கப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப வரமாட்டுது, ஏன்னா ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டுச்சு. இதுக்கப்புறம் ஃபுட்டு போட்டாலும் கொஞ்சம் வேஸ்ட்டு தான். இருந்தாலும் ட்ராகன் கப்பி பிடிக்க பார்க்குறேன். தலையில் மட்டும் ஒரு ஒயிட் கலரில் லைட் மாதிரி இருக்கும், அதான் ட்ராகன் கப்பின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி சைனா தான் இதோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா. இது கப்பிஸ் தான், ஆனால் மோஸ்ட்லி இது வலையில் மாட்டாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எந்த கப்பிஸை வேணால் நீங்கள் பிடிக்கலாம், ஆனால் இந்த ட்ராகன் கப்பியை நீங்கள் இந்த மாதிரி வலையில் பிடிக்க முடியாது. இது சில இடத்துல மட்டும்தான் இருக்குது இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிடைக்காது. இது சைனா தான் இதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா, ட்ராகன் கப்பி. அதனால தான் அது பேரே ட்ராகன் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கப்பி. உங்களுக்கு இதை பிடிக்க முடியலனாலும் இதோட வீடியோவை மட்டும் நான் எடுத்து போடுறேன், ஏன்னா இதை நம்மளால் பார்க்க முடியும், ஆனால் அதை பிடிக்க முடியாது. அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் இந்த ட்ராகன் கப்பியை பொறுத்த வரைக்கும். இந்த பக்கம் வலை போட்டனால அவ்வளோவா மாட்ட மாடுது. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வேறு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ட்ராகன் குட்டி இருக்குது, தலையில் லைட் இருக்குது. இதை இதையாச்சும் பிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ட்ராகனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. வெயிட் பண்ணி தான் பிடிக்கணும் ட்ராகன் கப்பியை பொறுத்த வரைக்கும். ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டுச்சு, ஸோ கொஞ்சம் ஃபுட்டு போட்டு ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணுதா? இதுமாதிரி ஓரத்தில் ஃபுட்டு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போடுங்க. இது மாதிரி கார்னரில் போடுங்க, ரொம்ப ஆழத்தில் போட்டால் அதுங்க சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ கப்பி மட்டும் தான் வருது. ட்ராகன் கப்பி இந்த வரைக்கும் வரல. ஜி இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இப்போ ஒரு மீன் மாட்டியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப் வெரைட்டி தான். இது கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? பாருங்க, இப்போதைக்கு நம்ம இந்த டேங்கில் விட்டுடலாம். வலுக்குது கொஞ்சம். இப்போ டேங்கில் விட்டுடலாம். இதை டேங்கில் விட்டாச்சு. இப்போதைக்கு பார்ப் மாட்ட மாட்டுது. இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலைக்குள்ளே எதாவது மாட்டுதான்னு பார்த்தா மாட்டிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரிவரில் கிடைக்கிற ஃபிஷ்ஷு தான் இது. ஆனால் பார்க்க கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம டேங்கில் விட்டுடலாம். போகும்போது இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேங்கில் விட்டாச்சு. குறவையா ட
ஏய் டாக் லீடர் இல்லடா. ஏய் ஆமாடா, அதை விட விடாத விடாத, ஒரு நிமிஷம் காட்டு அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். பா வேற லெவலில் இருக்கு, அதை கொஞ்சம் கிட்ட காட்டுப்பா. அவன் பயப்படுவான், அடி கையிலே பிடிச்சிக்கோ. அப்படியே இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டாக் லீடர் கிடச்சிருக்கு. கொஞ்சம் கிட்ட காட்டுப்பா. இது மாதிரி நிறைய பிடிப்பியா அடி? இந்த மாதிரி நிறைய. அப்பா ஏடா இவ்வளோ பெரிய டாக் லீடர் இந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ரிவரில், சாரி குளத்தில். ரொம்ப பெருசாக இருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு சின்ன டாக் லீடர் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இவ்வளோ பெருசு நான் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.